வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபே ஆட்டோவில் ஃபோர் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். ஓட்டு போக பார்த்திங்கன்னா பிடிச்சி டைட்டாக இருக்கும், சட்டன் ரிலீஸ் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் 80% பேர் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பேடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கைட்டினிங்கனாலே ஆக்சிலேட்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இந்த இது கொடுத்துருப்பாங்க. இந்த மூடி மாரி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, ஒன் சைடாக இழுக்கும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அப்படியே டைட்டாக இருக்கும், சட்டுன்னு ஃப்ரீ ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த பேர் வந்து கரெக்டாக கொஞ்சம் மேலே தள்ளி இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கவரு, அது மேலே தூக்கி விட்ருங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெக்கானிக்கிட்டே கொடுங்க, இல்லைனா நீங்களே கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டஸ்ட் கவர் தூக்குனீங்கன்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறது, போல்டு மாரியே இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் பார்த்திங்கன்னா தெரியும் வெட்டு பட்ட மாதிரி இருக்கா, அதில் தான் வச்சு ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுனிங்க வச்சு ஒரு ரிவிட் மாரி ஏதாவது ஒரு ராடு மாரி வச்சு லைட்டாக அடிச்சிங்கனாலே அதில் ஏசாக லூஸ் ஆகிக்கும். இதனால் எதுவும் ப்ராப்ளம்னு கேட்பீங்க. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. எனக்கும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இது அந்த இதை வந்து லேசாக லைட்டாக வச்சு கொஞ்சம் அடிச்சிங்கன்னா இந்த இதில் காட்டுற மாதிரி அப்படியே வச்சு அந்த காடியில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து லைட்டாக நீங்கள் ரொம்ப அடிக்கக்கூடாது, ஏன்னா லூஸ் ரொம்ப லூஸ் ஆகிடும், அப்புறம் வீல் ஆட ஆரம்பிச்சிருக்கும். லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்க் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சு. நான் அப்புறம் மெக்கானிக் டேட்டா அவங்க தான் சொன்னாங்க, இந்தமாரி அடிங்க அது சரியாயிடும், லைட்டாக ரொம்ப ஃப்ரீயாக தரணும், லைட்டாக இது பண்ணிங்கன்னா அது லூஸ் ஆகிடும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியை மாட்டிட்டு அந்த போல்டு வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக போடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அதை பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல ஒரு வித்தியாசமாக இருக்கும், அது வந்து கரெக்டாக அதில் பொருந்துற மாரி வச்சு போடணும், இல்லைன்னா ஒழுங்காக இறங்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்